ரஜினி முதல்ல நடிக்க கூட ஒழுங்காக தெரியல நினைக்கிறேன். நான் பேட்டியை கொடுத்துருக்கேன். நீங்கள் திருமணம் மட்டும் போயிருக்கீங்களா? ரகம் தகலாம கோடம்பாக்கத்தில் எனக்கே போயிருக்கீங்களா? உள்ள போந்தில்ல முடிஞ்சால் அவங்களா போய் பாருங்கள். அது இருக்காதுன்னு தெரில. அந்த கல்யாணம் பண்ணுற அந்த அலங்கார மேடம் இருக்குல்ல, அது தலைமையில் எழுதியிருக்காமல் பாருங்கள். கடமையை செய், பலனை எதிர்பார். ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், 20 வருஷத்துக்கு மேலே, 5 வருஷத்துக்கு மேலே பெரிய ஐஏஎஸ் ஆகுது கல்யாணம். மதம் நுழையும் போதே பொழுது தான் போகிறேன். அந்த போர்டை பார்த்து வெளியே வந்துட்டேன். ஐஏஎஸ் கெஞ்சிரார் சார் வாங்க, இந்த மாதிரி தான் கல்யாணம் மட்டும் தான் ஒத்துக்க மாட்டேன். வெளிவேஷம் போடுற ஆள் இல்லை மட்டும் நான் தகவல் இருக்க மாட்டேன், கலக்க மாட்டேன். வெளியே வந்துட்டேன். அது எடுத்தாங்களே தெரியாது பிறகு, எடுத்து சொல்லி லெட்டர் அமைச்சு எல்லாருக்கும். இப்படிப்பட்ட ஆள் நாட்டை எப்படி திருத்த முடியும்? இளைஞர்கள் கெட்டது காரணம் தான் அவர் தான். ஸ்டெயில் சிகரெட்டு இதெல்லாம் என்னத்துக்கு? அதாவது மக்களை வந்து அந்த காலத்துலலாம் நடிகர் சிவாஜிகள்லாம் இருந்தால் அந்த மாதிரி இல்லை. உன்னுடைய தொழிலை வளர்க்குறதுக்கு பல இளைஞர்களை கெடுத்தேன், இன்னும் கெடுத்துட்ருக்கேன். உங்களுக்குலாம் பால் அபிஷேகம் தேவையா? திருச்சியில் இந்த பலூன் வச்சு ரெண்டு பேரும் செயல்படுறாங்க. இன்றைக்கி ஜெயலலிதா ஓரளவுக்கு பேனர் வைக்கணும்னு அவளே சொல்லி அது வைக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன இருக்குது? சினிமா சினிமாவாக இருக்கணும், எதுக்கு பேனரை? அது எல்லாம் கேட்டுனா சினிமா கேட்க மாட்டேன். கேட்டுனா இருந்தேன், கேட்காது இல்லை, எல்லா விளக்கும் கேட்குறேன். சட்டத்தை எல்லாரும் மதிக்கிறோம், நான் ஓரளவுக்கு மதிக்கிறவன். நான் தான் தட்டி கேட்குவேன், வேற கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாம் விளம்பரக்காரன் தான் இன்றைக்கி. அதனால் ரஜினி வந்து நான் ஒரு பெரிய ஒத்துக்கு தயாரில்லை உண்மையிலே. அது ரஜினிகள் ஏமாந்து போயிட்டாங்க அவ்வளோதான்.